பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த கருத்தரங்கத்திற்கு அருமையும் பெருமையும் பெரும் கௌரவத்தையும் சேர்ப்பதற்காக இங்கு வருகை புரிந்துள்ள எந்தை என என் சிந்தையுள் எழுந்தருளியிருக்கும் பெரியவர் ஒப்புயர்வற்ற உயர்ந்த குணங்கள் ஒரு சேர பெற்ற அரியவர் என் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர் வையத் தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெருமான் அவர்களே மாண்புமிகு டாக்டர் திரு ஸ்டாலின் அவர்களே மற்றும் என் நெஞ்சுக்கினிய நேசர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களே அவைக்கண் அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த தமிழ் அன்பர்களே மேடையிலே கற்கண்டு தமிழில் உரையாற்ற இருக்கின்ற ஆர் ராசா அவர்களே திரு பொன்முடி அவர்களே திரு ஜெகத்ரட்சணன் அவர்களே திரு தென்னவன் அவர்களே என் இனிய இளவல் கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களே என் இன்னோர் இளவல் திரு சுப வீரபாண்டியன் அவர்களே அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இது போன்ற நிகழ்வுகளுக்கு நான் தலைமை ஏற்றவன் அல்ல. அவ்வளவு ஏன், வயதின் முதிர்ச்சியால் நரைத்த என் முடிக்கு கூட நான் தலை மை ஏற்றவன் அல்ல. அண்ணா கலைஞர் இருவருமே 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இணையற்ற சிந்தனைவாதிகள். அவர்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயத்தையே புரட்டி போட முடிந்தது. அண்ணாவும் கலைஞரும் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டார்கள் என்றால் முதன் முதலில் இந்த சமுதாயத்தில் உள்ள அவலங்களை சுட்டிக்காட்டி கண்டிக்கவும் தண்டிக்கவும் தன்னுடைய கையை நீட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் முன் கை என்றால் அதை தொடர்ந்து நீண்ட முழங்கை அண்ணா. அந்த முன்கை முழங்கை இரண்டும் இணைந்த முழுக்கை கலைஞர் அவர்கள். இந்த முழுக்கை தமிழரை பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு தமிழர் நலன்களை பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு இந்த முழுக்கை கண்ட பலன் தலை வழுக்கை. இந்த வழுக்கை தான் அதிலிருந்து புறப்பட்ட சிந்தனை சிதறல்கள் தான் அலம்பியது தமிழர்கள் வாழ்வில் அப்பி கிடந்திருக்கும் அழுக்கை இழுக்கை. 45 ஆண்டுகளாக கலைஞரோடும் அதற்கு முன்னதாக அண்ணாவோடும் பழகுகின்ற பாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்காது. எனக்கு அது வாய்த்தது, அது என் பூர்வ ஜென்ம கொடுப்பினை. நல்லவன் வாழான் ஒரு படம், நானும் நாகேஷ் நடிகர் நாகேஷும் வறுமையை பங்கிட்டு கொண்டு 3 நாளைக்கு ஒரு முறை உணவு எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டிருந்த காலத்திலே 1960ல் அந்த படம் நான் பாட்டு எழுதுகின்ற வாய்ப்பு பெற்று அங்கு போனேன். அந்த படத்திற்கு கதை வசனம் அண்ணா அவர்கள், பாட்டு எழுதிட்டேன். அது எம்ஜிஆர் ராய் சுலோச்சனா நடிக்கிற படம். சரி அண்ணா என்ன சொல்ல போறாரு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். 2 நாள் கழிச்சு வந்த உடனே என்னை அழைச்சாங்க, கார் அனுப்பிச்சு. அண்ணா பாட்டை ஓகே பண்ணிட்டாரு, நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு என்கிட்ட பாட்டை காமிச்சாங்க. 4-5 இடங்கள் சுழிச்சிருந்தது. சரி இதெல்லாம் மாற்ற சொல்லுவார் போல இருக்கு, நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பா நீலகண்டம் தான் டைரக்டர் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை இல்லை, இந்த இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த வரிகளை மாற்றக்கூடாதுன்னு அண்ணா சொன்னார் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு வரி நினைவுக்கு வருகிறது. கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி ராய சுலோச்சனா, கதாநாயகன் மேல் ஒரு கொலை குற்றம், அவன் ஊரை விட்டு ஓடி போயிருக்கான். திரும்பி பல மாதங்கள் கழித்து இரவு நேரத்தில் அந்த கிராமத்துக்கு மனைவியை சந்திக்க வரான். ஒரு அருவிக்கரை அந்த பொய்கையில் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு டூயட் பாட். அந்த பாட்டில் நான் ஒரு வரி எழுதியிருந்தேன். இந்த கதாநாயகி, தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ, தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ அப்படின்னு கதாநாயகி சொன்ன உடனே, கதாநாயகன் அது நான் வரவில்லை என்பதனால் உன் மீன்விழி சிந்திய கண்ணீரோ. இந்த வரியை அண்ணா சுழித்து
இது கண்டிப்பா இருக்கனா ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அண்ணா அவர்கள் வந்தார்கள். பா நீலகண்டன் என்னை அறிமுகப்படுத்தினார். நான் ஸ்ரீரங்கம், என்னுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்கிட்டு 15 நிமிஷத்தில் அண்ணா என்னோடு 10 நிமிஷம் ஆங்கிலத்தில் உரையாடினார்கள். பிறகு சொன்னார்கள், நான் இன்னொரு படம், கேஆர் ராமசாமி எஸ்எஸ்ஆர் நடிக்கிற படம், எதையும் தாங்க இதையும்னு, அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாட்டு வாங்கித்தரேன்னு அண்ணா சொன்னாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நினைத்து நான் மகிழ்கிறேன். இதோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் பெருமான் அவர்களை நான் முதன் முதலில் சந்தித்ததை கண்டிப்பாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். நான் வந்து திருச்சியில் கெயிட்டி டாகேஸில் மருதநாட்டு இளவரசி படத்தை 25 வாட்டி பார்த்தேன். காசே கிடையாது, எப்படியா பார்த்துருப்பேன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பாட்டு பாடின எம்எம் மாரியப்பா என்னுடைய ஆறுவீர் நண்பர், அவர் தான் அதில் எம்ஜிஆருக்கு பாடினவர். டெய்லி பார்ப்பேன், என்ன தமிழ், என்ன தமிழ், என்னடா பயங்கரமாக இருக்குது, இப்படியெல்லாம் தமிழ் எழுத முடியுமான்னு நான் வியந்து போனேன். அப்போ நான் திருச்சி ஆல் இந்தியா ரேடியோவில் இருந்தேன். வன்னி மரத்தடியில் கலைஞர் கூட்டம் நடந்தது. கலைஞர் அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்கார். என்னை அறிமுகப்படுத்தி வையான கூட்டம் முடிஞ்சது. என்னை முத்துகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தி வச்சார். ரேடியோவில் இருக்காரு, இது மாதிரி சீரானத்துக்காரர், உங்கள் ரசிகர், மருதநாட்டு அலுவலர், அப்படியான கலைஞர் தோளில் தட்டினார். அன்றைக்கி அவர் தோளை தொட்டார், நான் இங்கே உயர்ந்துட்டேன். ஏன்னா கலைஞர் தொட்டால் தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். தொட்டார் அவரோட ரெண்டு வார்த்தை இந்த மருதநாட்டு அலுவலர்சி டைலாகை பற்றி பேசணுங்கிறதுக்குள்ள திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணனும் அன்பில் தர்மலிங்கம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு நான் கலைஞரை சந்தித்தது என்னுடைய நண்பர் எஸ்எஸ்ஆருடைய படம் மணிமகுடம். அந்த எஸ்எஸ்ஆர் மணிமகுடம் படத்தில் நான் பாட்டு எழுதுறப்போ சுதர்சனம் மியூசிக் ராத்திரி 9:30 மணி ஆகி போச்சு. நான் எஸ்எஸ்ஆர்கிட்ட சொல்லி நான் வரேன் நாழியாச்சுன்னு, இரியா கலைஞர் வருவார் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எஸ்எஸ்ஆர் கலைஞர் வந்தார்கள். நம்ம மியூசிக் டைரக்டர் சுதர்சனம் கேட்டார் கலைஞரை பார்த்து, அண்ணா மணி பத்தாச்சு, இனிமே தான் சாப்பாடுனார். கலைஞர் சொன்னார், மத்தியானம் ஷூட்டிங் போயிருந்தேன், ஈவினிங் ஒரு மீட்டிங், இனிமே வீட்டுக்கு போய் தான் ஈட்டிங்னார். என்னடா இந்த ஆள் ஆங்கிலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆளுமையா, அசந்து போனேன். பாட்டை பார்க்கலாமா வாலின்னார். எஸ்எஸ்ஆர் நான் அறிமுகப்படுத்தி வச்சோடனே தெரியுமே திருச்சியிலேயே பார்த்துருக்கேன்னார். பாட்டை பார்த்தார், என்னையா பிழையா இருக்கேன்னார். கபக்குன்னு நமக்கு கொஞ்சம் பேதியாச்சு. இல்லை இல்லை, இந்த வள்ளி நரகாரம் வர வேண்டிய இடத்துல இடையின நரகாரம் இருக்கேன். இல்லை அண்ணே, நான் எழுதினது கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள், அதை காப்பி எடுத்து ஐஸ்டன் டைரக்டர் தப்பாக எடுத்திருக்காரு, என்னது கரெக்டாக தான் இருக்குன்னு. நீ கரெக்டாக எழுதிருந்தாலும் அந்த ஐஸ்லண்ட் டைரக்டர் எழுதினதை வாங்கி நீ பார்க்கணையா, வல்லினம் இடையினம்லாம் சரியா இருக்கான்னு. இல்லைன்னா உன்னை வல்லினம் மெல்லினம் தெரியாத புல்லினம்னு சொல்லிடுவாங்க. யார் வல்லினம் வரக்கூடிய இடத்துல இடையினம் வரக்கூடாதுன்னாரு. சார் என்ன தீர்க்க தரிசி சார், 15 வருஷத்துக்கு கழிச்சு நான் நினச்சி பார்க்குறேன், வல்லினம் இருக்க வேண்டிய இடத்தில் இடையினம் இருந்தால் அது பாட்டுக்கும் பிழை, நாட்டுக்கும் பிழை. அதன் பிற்பாடு இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்கள் தங்கம் படம், நான் மாறன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன், கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன், நான் பாட்டு எழுதிட்டுருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு, நான் அளவோடு ரசிப்பவனு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தார், அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு. நான் அடுத்த வரி போடாமல் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணமஞ்சு கேட்டார், என்னையா அடுத்த வரி போடாமல் புயலையை போட்டுக்கிட்டு இருக்கிற, அடுத்த வரியை போடுனார். நான் அளவோடு ரசிப்பவனு அளவோடு ரசிப்பு, எனக்கு ஒன்றும் வரல. கலைஞர் அப்போ தான் வந்தார். மாறன் சொன்னார், யோ மாமா வராரியார்னார். வந்தார், என்னையா வலி பாட்டை எழுதிரா அப்படின்னாரு. இல்லை அளவோடு ரசிப்பவன், அதுக்கு அடுத்த வரி புரியலைன்னு விஷு டியூனை வாசினார். நான் அளவோடு ரசிப்பவன், உடனே அடுத்த வரி சொன்னார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு, எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு. நான் அசந்து போயிட்டேன். நான் 1 மணி நேரமாக வெத்தலை கூட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு. இவர் எழுதிட்டாரேன்னு 10 நாள் கழிச்சு எம்ஜிஆர் சத்யா ஸ்டோ இதில் வாகினி ஸ்டூடியோவில் பார்த்தேன். எம்ஜிஆர் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார். என்னென்ன விசேஷம்னா, அளவின்றி கொடுப்பவன் என்னை பற்றி எழுதிட்டீரேனார். நீங்கள் முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க. இது அவர் எழுதினது, நான் எழுதினது இல்லைன்னு. இப்படியெல்லாம் கலைஞர் பெருமானம், அறிஞர் பெருமானம் வளர்த்து விட்டான் அந்த வாலி. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், சத்தியமாக உள்ளத்திலிருந்து ஒரு உண்மையை சொல்லுகிறேன், என்னை வளர்த்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கலாம், ஆனால் நான் எழுதிய காலத்தில் எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்த இந்த பெரும் புகழெல்லாம் இன்னமும் நான் கலைஞர் ஏற்றி வைத்த விளக்காகத்தான் எரிந்து கொண்டிருக்கிறேன்.